Now let us walk out to fourth round letter, first sum. Factorize the following. First sum is 12x square minus 7x plus 1. Then the x square, square form, one is quadratic equation. X square, x constant. That is quadratic form. Then quadratic equation is general form. P of x is equal to ax square plus bx plus c in the general form. This is the question. P of x is equal to 12x square minus 7x plus 1. Now, make it as equation 1 and equation 2. Comparing equation 1 and 2, we can say a is equal to plus 12, b is equal to minus 7, and c is equal to plus 1. Appa a, b, c, nn solittu with the symbol oda vandu eluthukkeenga. Plus r na plus important irukku, minus r na minus important. இப்போ இந்த குவாட்ரெட்டிக் ஃபார்ம் இருக்கிறது வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறப்போ வந்து இதான் வந்து ஃபேக்டரைசிங் டயக்ராம்னு சொல்லுவோம். டாப்பில் வந்து ப்ராடக்ட் வேல்யூ பிவி அப்படின்னு சொல்லுவோம். ஏவி அப்படின்னாக்க அடிஷன் வேல்யூ, பிவி அப்படின்னாக்க ப்ராடக்ட் வேல்யூ, ஏவி அப்படின்னாக்க அடிஷன் வேல்யூ. அப்போ ப்ராடக்ட் வேல்யூ ஷுட் பி ரிட்டன் ஆன் தி டாப். அப்போ ப்ராடக்ட் வேல்யூன்றது வந்து ஏ இன்ட்டு சி, ஏற்கனவே ஏபிசின்ற நம்பர்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ ஏ அடிஷன் வேல்யூன்றது வந்து பி, பியோட வேல்யூ தான் அதான் அடிஷன் வேல்யூ. எப்பொழுதுமே இங்கே வந்து ஸ்மாலர் நம்பர் எழுதணும், இங்கே வர்றப்போ வந்து பிகர் நம்பர் எழுதணும். அதுக்கப்புறமா ஸ்மாலர் நம்பர் டிவைடட் பை ஏஎக்ஸ், அதே மாதிரி பிகர் நம்பர் டிவைடட் பை பிஎக்ஸ். சரிங்களா? அடுத்தது சிம்பிள் எப்படி அப்ளை பண்ணோம்னாக்க அடிஷன் வேல்யூ. அதுக்கப்புறம் ஸ்மாலர் நம்பருக்கு வந்து என்ன சிம்பிள் அப்ளை பண்ணாக்க ப்ராடக்ட் வேல்யூட சிம்பிள் வருதோ அதுக்கேற்ற மாதிரி வீல் அட்ஜஸ்ட் த சிம்பிள் ஓவர் ஹியர். இதான் ரூல். இதை இப்போ வந்து சம் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ வந்து பார்ப்போம். இப்போ நம்ம ஃபேக்டரைசேஷன் ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆஸ் பர் ரூல் வந்து ப்ராடக்ட் வேல்யூ. ப்ராடக்ட் வேல்யூனா ஏ இன்ட்டு சி, ஏ இன்ட்டு சி. அப்போ ப்ளஸ் டுவெல் இன்ட்டு ப்ளஸ் ஒன். அடுத்து அடிஷன் வேல்யூ வந்து மைனஸ் செவன் அப்படின்னு இருக்கும். அப்போ ப்ளஸ் ப்ளஸ் டுவெல். அடுத்து அடிஷன் வேல்யூ வந்து மைனஸ் செவன் அப்படியே இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது வந்து இந்த ப்ராடக்ட் வேல்யூ 12 வர்றதுக்கான டிஃப்ரெண்ட் பாசிபிள் மல்டிப்ளிகேஷன்ஸ் பார்க்கணும். ஒன்று வந்து 1 இன்ட்டு 12, 12, 2 இன்ட்டு 6 வில் பி 12, 3 இன்ட்டு 4 வில் பி 12. அடுத்த செட் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் மாதிரி 4 இன்ட்டு 3 வில் பி 12, அடுத்து 6 இன்ட்டு 2 வில் பி 12, 12 இன்ட்டு 1 வில் பி 12. இவ்வளோ தான் மல்டிப்ளை பண்ணால் 12 வரணும், ஆட் பண்ணாக்க மைனஸ் 7 வரணும். அந்த பாசிபிலிட்டி பார்க்கணும். இப்போ ரெண்டையும் இங்கே 1 இன்ட்டு 12 வந்து 12, பட் ஆட் பண்ணோம் இல்லை மைனஸ் பண்ணோம்னாக்கா யூ கெனாட் கெட் மைனஸ் 7. 2 இன்ட்டு 6 வில் பி 12, மல்டிப்ளை பண்ணால் 12 வந்து கொடுப்பேன். ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா 6 ப்ளஸ் 2 வில் பி 8, சப்ராக்ட் பண்ணாக்கா 6 மைனஸ் 2 வில் பி 4 ஆகும். ஸோ திஸ் பாசிபிலிட்டி. இப்போ 3 இன்ட்டு 4 வில் பி 12, ஆட் பண்ணி பார்ப்போம் 7 வரும். அப்போ திஸ் பாசிபிலிட்டி வில் ஓவர். அப்போ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருப்போம், ஸ்மாலர் நம்பர், அடுத்து பிகர் நம்பர். அப்போ ஸ்மாலர் நம்பர் வந்து 3, பிகர் நம்பர் வந்து 4. ஒன்ஸ் அகேன், இப்போ வந்து ப்ளஸ் 12 ப்ராடக்ட் வேல்யூ, அடிஷனல் வேல்யூ வந்து மைனஸ் 7. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் டு கெட் ப்ராடக்ட் வேல்யூ 12. அப்போ 1 இன்ட்டு 12, 2 இன்ட்டு 6, 3 இன்ட்டு 4. அடுத்து பார்த்தோன்னா இவனோட ரிவர்ஸ் தான் வரும். 3 இன்ட்டு 4 நாள் 12 தான், 4 இன்ட்டு 3 நாள் 12 தான். அதே மாதிரி 2 இன்ட்டு 6 நாள் 12 தான், 6 இன்ட்டு 2 நாள் 12 தான். 1 இன்ட்டு 12 நாள் 12, அதே மாதிரி 12 இன்ட்டு 1 நாள் 12 தான். அப்போ இந்த ரிவர்ஸில் வரது வி ஹாவ் டு டேக் த ஃபேக்டர். அப்போ ஃபஸ்ட் ஃபேக்டரில் 1 இன்ட்டு 12 மல்டிப்ளை பண்ணுறோம், 12 கிடைக்கும். ஆனால் ஆட் பண்ணாக்க 12 ப்ளஸ் 1 வந்து 13, இல்லை சப்ராக்ட் பண்ணாக்க 12 மைனஸ் 1 வந்து 11. அப்போ அடிஷன் வேல்யூக்கு வந்து இது வந்து செட் ஆகுது. அப்போ திஸ் இஸ் ரிஜெக்டட். அதே மாதிரி 2 இன்ட்டு 6 12, மல்டிப்ளை பண்ணால் 12, பட் ஆட் பண்ணி பார்ப்போம் 8, சப்ராக்ட் பண்ணுறது தான் 4. அப்போ அடிஷனல் வேல்யூ, பட் ஆட் பண்ணி பார்ப்போம் 8, சப்ராக்ட் பண்ணுறது தான் 4. அப்போ அடிஷனல் வேல்யூ வந்து நமக்கு வந்து மைனஸ் 7 வரும். அப்போ இதுவும் வராது. 3 இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணால் 12, ஆட் பண்ணாக்க 7 வருது. அப்போ திஸ் வில் ஒர்க். அதனால இந்த ஃபேக்டர் வந்து எடுத்துக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்மாலர் நம்பரை ஃபஸ்ட் எழுதிக்கணும், பிகர் நம்பர் வந்து நெக்ஸ்ட்டு. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னாக்க சிம்பிள் பாருங்கள். இந்த அடிஷனல் என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிளை கொண்டு போயிட்டு கிரேட்டர் நம்பருக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். அப்போ மைனஸ் ப்ராடக்ட்ல நம்ம வந்து ப்ளஸ் வரணும். அப்போ இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்குது, அப்போ மேலே வந்து ப்ளஸ் வரணும். அப்போ இங்கே வந்து மைனஸ் போட்டோம்னாக்க மைனஸ் இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும்.
aroma in the process. So additional symbol vandu greater number symbol potunga adutha mele paarga product value enna symbol irukku paarga adukke etha mari inga appo inga etna minus irukku mele plus varum appo inga or minus potta minus next vandu paathinaaka divide by ax nu solirukku inga divide by ax sorry appo this is divide by a endradha enna 12 appo plus 12 x அதே மாதிரி இங்கேயும் ப்ளஸ் 12x ஓகே இப்போ ஆறு 12 அதே மாதிரி இங்கே 1 3 3 3 4 6 சாரி 4 3 6 12 அப்போ தட் ஃபோர் வி கேன் சே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் 4x இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் 1 இல்லைனாக்க டைரெக்டாகவே ஆன்சர் எழுதி பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு P of x is equal to plus 4x minus 1 into plus 3x minus 1. இதுதான் அதனுடைய ஃபேக்டர்னு சொல்லணும். இடையில தான் அண்டர் மல்டிப்ளிகேஷனாக இருக்கணும். இதுதான் அதனுடைய ஃபேக்டர். Factor of P of x is equal to 4x minus 1 into 3x minus 1. This is how you write the